ஹிந்து ஃபியூச்சர் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சுவாமிநாதன். ஹிந்து ஃபியூச்சரில் நாம் இன்று பார்க்க உள்ளது மகா சிவராத்திரி விரதம் ஏன் இருக்க வேண்டும். இந்து மக்களாகிய நாம் மாதந்தோறும் ஏதோ ஒரு விசேட தினங்கள் வருகின்றது, விரதங்கள் வருகின்றது. மகா சிவராத்திரிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்று சொன்னால், பொதுவாகவே நாம் விரதம் என்று சொல்லும் பொழுது உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மன ஒருமைப்பாடுடன் இறைவனை நோக்கி இருத்தல். ஆனால் இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று நாம் உணவை சுருக்கி மாத்திரம் அல்லாது நமது தூக்கத்தையும் அறவே இல்லாமல் செய்கின்றதான் இதன் சிறப்பம்சமாகும். இந்து மக்களாகிய நாம் போன பிறப்பு செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த பிறவியை எடுத்துள்ளோம். இந்த பிறவியின் நோக்கம் கூட முக்தி, அதாவது பிரவாத வரம் கேட்டு இறைவனுடைய திருவடியை அடைதல்தான் நமது இந்த பிறவியின் நோக்கம். ஆனால் நாம் மனிதராக பிறந்து விட்டோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றது, குறிக்கோள்கள் இருக்கின்றது. அந்த குறிக்கோள்களை இந்த கலியுகத்தில் நாம் எவ்வாறாயினும் அடைந்து அதன் பின்பு மோட்சம் கிடைக்குமென்றால் இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஆகவே இந்த மகா சிவராத்திரி விரதத்தை கண்விழித்து நாம் அனுஷ்டிப்போமானால் நிச்சயமாக நமது வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி அமைப்பதுடன் மாத்திரமல்லாது நிச்சயமாக முக்தியையும் அடையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். ஏனென்று சொன்னால் இந்த மகா சிவராத்திரி தினமானது ஐம்பூதத்திலிருந்தும் பெரும் சக்தி கிடைக்கின்றது. அந்த தினம் எமது பண்டைய இந்து வழிபாட்டின் மூலமாக இந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி அதன் வழியாக தொன்று தொட்டு இந்த முக்கிய நன்னாளில், அதாவது மகா சிவராத்திரி நாளில் விரதமிருந்து சிவராத்திரி தினம் முழுமையாக நாம் கண்விழித்து அடுத்த நாளும் நாம் தூங்காமல் உறங்காமல் இரவில் தான் நாம் வளமை பூண்டு படுக்கைக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்வதன் வாயிலாக நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு சக்தி ஏற்படுகின்றது. எவ்வாறு என்று சொன்னால், ஒரு காட்டு தீ ஒரு சிறிய நெருப்பிலிருந்து எவ்வாறு பரவுகின்றதோ அதே போன்று இந்த சிவராத்திரி வாயிலாக நாம் விரதம் இருக்கும் பொழுது எம்மில் ஒரு சக்தி ஏற்படுகின்றது. அந்த சக்தியானது ஐம்பூதத்தின் இருந்து கிடைக்கும் பெறும் பொழுது எமது செயற்பாடுகளும் அதை நோக்கிய வண்ணம் இருக்கும். ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட இலக்கை கொள்கையை அடைவதற்கு இது ஒரு மிகவும் முதல் படியாக அமைகின்றது. ஏனென்று சொன்னால் இந்து சமயத்தில் உள்ள அனைவருக்கும் ஏதோ ஒரு கொள்கை இருக்கின்றது. ஆனால் அந்த கொள்கையை அடைய முடியாமல் இருப்பது எமது சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தன்மைக்கு மிக முக்கிய காரணியாக அமைகிறது இந்த தூக்கம். இந்த தூக்கத்தை நாம் வெற்றி கொள்வோமானால் நிச்சயமாக எமது இலக்கை இலகுவாக அடையக்கூடியதாக இருக்கும். அதான் பெரியோர்கள் சொல்வார்கள், யூ ஹாவ் டு பரோ ஃப்ரம் யுவர் ஸ்லீப்பிங் அவர்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது தூக்கத்தை குறைத்து அந்த நேர சேமிப்பின் வாயிலாக எமது செயற்பாடுகளை திறம்பட திட்டமிட்டு செயற்பட்டு வந்தோமானால் நிச்சயமாக எமது வாழ்க்கையின் நோக்கத்தை அடையக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த சிவராத்திரி தூக்கம் எவ்வாறு நாம் கையாள வேண்டும், எவ்வாறு நாம் தூக்கத்தை வெற்றி கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு முதல் படியாக அமைகின்றது. எவ்வாறு காட்டு தீக்கு ஒரு சிறிய நெருப்பு போன்றோ எமது மன ஓட்டத்துக்கு ஒரு தீயாக இந்த சிவராத்திரி விரதம் அமைகின்றது. ஆகவே இந்து மக்களாகிய அனைவரும் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை நிச்சயமாக கடைபிடித்து அவர்களுடைய வாழ்க்கையின் கொள்கைகளை வெற்றியடைய வாழ்த்து தெரிவிப்பது மாத்திரமல்லாது ஒவ்வொருவரும் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டி பிரார்த்தித்து இந்து மக்கள் அனைவரிடம் இருந்து சிவராத்திரி விரத நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.